ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லீமாஸ் லைஃப். ஷாப்பிங்னாலே லேடிஸ்க்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதுவும் 10 ரூபாய் கிடைக்குதுன்னா நம்ம நிறைய பொருள் வாங்கலாம், அதுவும் கொஞ்சமான விலையில். நாங்கள் பழனிக்கு வந்து சாமி கும்பிட போகிறப்ப வெளியில் வந்து இந்த மாதிரி 10 ரூபாய் கடை இருந்துச்சு. நார்மலாக வைக்கிற கடை தானேன்னு சொல்லிட்டு நான் வந்து விலாக் எடுக்கலை. அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்க ப்ரைஸ்லாம் பார்த்துட்டு ரொம்பவே வியப்பாகிடுச்சு. ரொம்ப கம்மி விலைக்கு விற்றுருந்தாங்க. நீங்கள் பழனிக்கு சாமி கும்பிட போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியில் இந்த 10 ரூபாய் கடைகள்லாம் இருக்கும், அதில் வந்து நீங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. நம்ம கை நிறைய பொருளை ரொம்ப கம்மி விலையில் வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு 200 ரூபா 300 ரூபா பொருள் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஹாஃப் ரேட்டில் வந்து கிடச்சிருந்தது. அதுவும் கீழே வந்து இந்த மாதிரி ட்ரேயில் வச்சுருக்க பொருள் வந்து உங்களுக்கு வந்து 10 ரூபீஸ் தான். சிப் ஐட்டம், இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுற டாய்ஸ் ஐட்டம், அது இந்த கற்பூரம், அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே 10 ரூபீஸில் வித்துருந்தது. கொஞ்சம் மேலே ஸ்டெப் பை ஸ்டெப் ஏற ஏற உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரேஞ்சஸ் வந்து டிஃபர் ஆகும். குழந்தைங்களுக்கு போடுற வளையல் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப நிறைய இருந்தது. குட்டி குட்டி வளையல்கள்லாம் நீங்கள் வேணும்னா அதை கூட பிக் பண்ணிக்கலாம். டாய்ஸஸ் தான் மெயினாக, சாஃப்ட் டாய்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஐட்டம் வந்து டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. மெட்டலு, பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி சைட்டு. இந்த ட்ரேயில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஆக்சசரி ஐட்டம், ஜுவல்ஸ் அந்த ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. இந்த கம்மல்லாம் வந்து 30 ரூபா, கொஞ்சம் பெரிய கமல் வந்து 50 ரூபீஸ் கிட்ட இருந்தது. பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது, நிறைய பேங்கிள்ஸும் பிக் பண்ணியாச்சு. இங்கே வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐம்பொன் ஜுவல்ஸ் கூட நிறைய விற்றுந்தாங்க. பனை ஓலை பெட்டியில் வந்து விளையாட்டு ஜாமான், மர ஜாமான்லாம் கூட இருந்துச்சு. இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒன்று வாங்கினோம் நாங்கள். அப்புறம் அப்படியே சைடில் வந்து மினியேச்சர் பொருள்லாம் வந்து ரொம்ப யூனிக் கனெக்ஷனாக இருந்தது. நீங்கள் வந்து மினியேச்சர் சேனல் வந்து வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கம்மி ரேட்டில் பிக் பண்ணிக்கலாம். எலுமிச்சை பொழியிறது, அதுக்கப்புறம் இந்த 4 டிவைடர் பிளேட் தட்டு, ஜல்லிக்கரண்டி, பக்ஸு, கேரட் துருவுறது, டிஃபன் பாக்ஸு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்தது பாருங்கள்.
பீரோவில் வந்து சின்ன பீரோ, கண்ணாடி வச்ச பீரோ, கண்ணாடி வைக்காத பீரோ அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. கொஞ்சம் அப்படியே அந்தாண்ட சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை சாமான்லாம் நிறைய விற்றுருந்தாங்க. வெண்கலம், பித்தளை, அதுக்கப்புறமா வந்து ஐம்பொன் அந்த மாதிரி ஐட்டம் வந்து இங்கே நிறையவே இருந்தது. பூஜை ஐட்டம்ஸ்லாம் அது வந்து அந்த நடுவில் ஏறியுமே நார்த் இந்தியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த விளக்கு, அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேரர் விளக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்லாம் இங்கே யூனிக்காக இருந்தது கலெக்ஷன்ஸு. அப்புறம் அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் அதெல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லீமாஸ் லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.